மாட்டு மூலமா பிஹேவ் பண்ணாலும் மாட்டு மூலமா இருக்காது. மனுஷன் வந்து எப்பவுமே மாடோட மேலதான். அதனால அவன் கொஞ்சம் முட்டாள்தான் பிஹேவ் பண்றதுனால மாட்டு மூலம் சொல்றாரு. மனுஷன் சத்தா யூஸ் இல்ல, மாடு சத்தா நதி யூஸ் இருக்கு. மாடுன்னு சொல்றது என்ன பிளஸ். அது நாங்க ரொம்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வச்சேன். அவர் சார் ரொம்ப வந்து எப்படிங்க அதான் சொல்றது, நம்ம சொன்னாலே தலைவர் தான் வாயில வந்து. இதுக்கப்புறம் அவர் மேக்கப் இல்லாமல் நடிக்கலாமா இல்ல வந்து திருப்பி ஃபுல்லா மேக்கப் போட்டுதான் நடிக்கணுமா? நான் பர்சனலா அவர்ட சொன்னேன் சார் இப்படியே நடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல இருக்கிற அந்த சாம் அந்த இன்னும் ஒருவேளை அவங்க பேசிட்டு இருக்கலாம் போல எனக்கு கொஞ்சம் லேட்டா வரும். ஜிகர்தண்டாக்கு அப்புறம் வரும் நினைக்கிறேன். தெரியல தலைவர், தலைவர் போத்து விட்டுறாரு. இப்ப லஞ்ச் சாப்பிட்டு உடனே கதை மக்களுக்கு ரொம்ப இந்த படம் நல்லா நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி கதை தோணுச்சுன்னா எழுத ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப 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 நாள் கழிச்சு என்னோட ஃபிலிம் வந்து தியேட்டருக்கு வந்து உங்களை சந்திக்கணும். அந்த ஆர்வத்தில் தான் கொஞ்சம் வயமா வந்தேன். அதுல ஒரு சின்ன இதாகி லேட் ஆயிடுச்சு. பட் வெரி வெரி ஹாப்பி. உங்கள் சைட்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸும் ஆடியன்ஸ் சைட்ல வந்த ரெஸ்பான்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ஓவர்வெல். நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இந்த படம் எடுத்தோம். எடுத்து டெஃபினட்டாக வந்து இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதுமே நிறைய வாட்டி வந்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சார், ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்த்த ரெஸ்பான்ஸ் வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அட் திஸ் டைம் ஐ தேங்க் மை என்டையர் டீம் ஆஃப் கேஸ்ட் அண்ட் க்ரூ, பிகாஸ் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்கோம். நான் மட்டும் தேங்க்ஸ் சொல்லி தனியாக போக விரும்பல. எல்லாம் சேர்ந்து தான் அதை கொடுத்துருக்கோம். அண்ட் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து எல்லாருமே இந்த படத்தை இந்த தீபாவளிக்கு தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த படத்தில் சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து இது வரைக்கும் சில விஷயங்கள் ரிவீல் பண்ணாமல் வச்சு வந்திருக்கோம். ஸோ அதை தான் பீப்புள் நிறைய பேர் பார்த்துட்டு அது ரொம்ப ஸ்பாயிலர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ரிவீல் பண்ணாமல் இருந்தால் இன்னும் பார்க்குறவங்களுக்கும் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லாயிருக்கும். ஓவரால் தேங்க்ஸ் ஸோ மச். வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஓவர்வெல். ரொம்ப ரொம்ப நன்றி. காடுகள் ட்ரைபல் அவங்களுக்கு வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா ஊர்லயுமே வந்து இந்த மாதிரி அந்த வளத்துக்காக ஒரு வளத்துக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ணப்படுது. அது அந்த அந்த ஒரு நேச்சர் கொடுக்குற அந்த வளத்துக்காக அங்கே இருக்கிற மக்களை விரட்டுறதுக்கான வேலைகள் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ உலகத்தில் இருக்க பாதி போர்களுக்கான காரணமும் இதாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஜென்ரல் வியூ பாயிண்ட் அபவுட் அ வார் அந்த பாலிட்டிக்ஸ்ன்ற மாதிரி தான் வச்சிருக்கு. தவிர்த்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக யாரையும் வந்து பாயிண்ட் பண்ணி எடுக்கப்படல. மாட்டு மூலமாக பிஹேவ் பண்ணாலும் மாட்டு மூலம் திட்டுறாரு. மனுஷன் வந்து எப்பவுமே மாடோட மேலே தானே. ஸோ அதனால அவன் கொஞ்சம் முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணுறதால மாட்டு மூலம்னு சொல்கிறாரு. மனுஷன் சத்தா யூஸ் இல்ல, மாடு சத்தா நிறைய யூஸ் இருக்கு. நிறைய மாடுன்னு சொல்றது இன்னும் பிளஸ் தான் மனுஷனை விட. சார் கார்த்திக் சுப்பராஜ் சார், இதுல ஆக்சுவலா மாஸ்டர் நடிச்சதுனால நீங்க சூப்பர் ஸ்டாருடைய பேரை மென்ஷன் பண்ணிருக்கீங்களா இல்ல வரணும் இந்த டைலாக் இருக்கா கம்பல்சரி? சூப்பர் ஸ்டாருடைய பைத்து அவர் வந்து இவ்வளவு பெரிய ஃபேன். நீங்க படம் பார்த்துருப்பீங்களா? அந்த கதையாவே வந்து ஒரு இந்த செவன்டிஸில் வந்து ஒரு விஷயம் இருந்துச்சுல, ஒரு மைண்ட் செட் வந்து சினிமாவில் ஹீரோனா ஒரு வெள்ளை ஒயிட் ஸ்கின் ஃபேர் ஸ்கின் தான் இருக்கும். அதை அதை வந்து தலைவர் என்ட்ரிக்கு முன்னாடி என்ன கதைப்படி பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி நடக்கிற கதை அது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ட்ரை பண்ணாருன்ற மாதிரி தான் போகும். இப்போ அவருக்கு இன்ஃபர்மேஷனாக வந்தாங்க, அந்த கதைப்படி அவருக்கு இன்ஃபர்மேஷனாக வரும்போது சொல்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஒருத்தர் வர டெபியூ ஆகிட்டார் அப்படின்னு சொல்லும் போது தலைவர் பேரை சொல்கிற மாதிரி ஒரு சீன். அது நாங்கள் ரொம்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வச்சேன். அவர் சார் ரொம்ப வந்து எப்படிங்க அதுதான் சொல்கிறது, நம்ம சொன்னாலே தலைவர் தான் வாயில் வந்தோம். கேரக்டருக்கு தேவை சார் அப்படின்னு சொன்னால் ஆனால் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக வச்ச ட்ரிபியூட் தான் அவருக்கு. தேவைப்படுச்சுன்னா குரு சொன்னா பிளாக்னு வருது இல்ல, அந்த பிளாக் வந்து தலைவரை மீன் பண்ணி தான் கொண்டு வரீங்களா படத்துல?
இல்ல சார், தலைவர் படத்துல எல்லா காலகட்டத்திலயும் அந்த மாதிரியான ஒரு டைலாக் வருது சார். அவர் அந்த சொல்லும் போது சினிமாவில் ஹீரோனா வெளியே இருந்தா முடியும் சொல்லும் போது அவர் ஒரு டைலாக் சொல்றாரு, உங்க எல்லாம் ஓட ஒரு கருப்பு ஒருத்தர் வருவாண்டா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அதை நான் தலைவர் மீன் பண்ணி தான் வச்சேன். இன்னும் என் காதுக்கே வரலண்ணா. ஒருவேளை அவங்க பேசிட்டு இருக்கலாம் போல, எனக்கு கொஞ்சம் லேட்டா வரும், ஜிகிர்தண்டாக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். தெரியல தலைவர், தலைவர் கோத்து விட்டுறாதீங்க. இந்த பத்தி சொல்லிருக்கீங்க எப்படி முடியும்? நான் வருட்டு அப்புறம் பாக்கலாம். முன்னாடி வர ஒரு சீன்ல ஒரு 4 minutes சீனுக்கு அப்படியே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த படத்துல வரதுதான் வந்து எங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். சோ திஸ் ஃபிலிம் இஸ் லைக் எ ட்ரிபியூட் டு தி வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் அண்ட் கிளின்ட் ஈஸ்ட்வுட். அத நாங்கள் மேக்ஸிமம் அவர் கிரியேட்டே பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு ரெண்டு சீனில் வந்து அவரே வர மாதிரி கூட கொஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ட்ரிபியூட் டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் சார். இப்போ லஞ்ச் சாப்பிட்டு உடனே கதை இல்லை, நல்லா ஆர்ட்டிக்கு ஒரு லீட் ஒன்று வச்சிருக்கோம். அது அது மக்களுக்கு ரொம்ப இந்த படம் நல்லா நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி அந்த கதை தோணுச்சுன்னா எழுத ஆரம்பிச்சு. இந்த படத்தில் சிவாஜி சார் டைலாக்லாம் பேச தெரியுங்க, ஏன் எம்ஜிஆர் தவிர்த்துட்டீங்க, எம்ஜிஆர் பிடிக்கல வீரவசனம். ஓகே, இல்லை ஜெய்சங்கர் கூட காட்டலையே இந்த மாதிரி. சிவாஜியுடைய டைலாக்னா எம்ஜிஆருடைய கண்டென்ட்னா மக்களை காப்பாற்றுறது ரெண்டும் இருக்குண்ணா படத்தில். தேங்க்யூ சார், தேங்க்யூ.